வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் புதுசாக கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்கமிங் அப்டேட் ஒரு சிலது இருக்குது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும், வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நம்மளோட சேனல்லேருந்து உங்களுக்கு தினமும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, முதல்ல நம்மளுடைய சர்வரில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஒன் பஞ்ச் மேனோட கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபேடட் வேல் கொடுத்துருக்கானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. டே, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாடா. சரி, ஓகே, இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னும் வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஃபிஸ்ட் ஸ்கின்னே எடுக்கல. இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்து விடுவோம். எவ்வளோ டைமண்ட் ஆகுது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து காமிச்சு விட்டுறேன். ஒன் ரீஜியன் டூ ஃபேடட் வீல் பார்த்தீங்களா, வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க நம்மகிட்ட அந்த டைமண்டை பிடுங்கிறதுக்கு. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாத ஏதாவது ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படாத ஐட்டம்னா பெட் ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட் இருக்குது, அதை தூக்கி விட்ருவோம். அது ரெண்டுமே நமக்கு தேவைப்படாது தான். ஓகேவா? அது ரெண்டுத்தையும் தூக்கி விட்ருவோம். ஆடா பாவீங்களா, ஃப்ரீ ஸ்பின் எல்லாம் கிடையாதுடா, எடுத்தவொடனே டைமண்ட் தானா? ஓகே, பார்த்துங்க, எடுத்தவொடனே டைமண்ட் தான். அப்போ நம்மகிட்ட பெருசாக ஏதோ பின்னாடி பிடுங்க போகிறானுங்க. இதை பார்த்தவொடனே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, சுற்றி விடுவோம். ஒன்பது டைமண்ட் தானே ஃபஸ்ட்டு, லக் இருந்தால் கிடைக்க போகுது. நமக்கு லக் இருக்குமா? லக்குன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரீனா வந்து என் நெஞ்சுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, எடுத்தவொடனே வந்து ஏதோ ஒரு பேனரோ எவ்வளோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க, முட்டை மாதிரி முட்டை போட்டு கொடுத்துட்டானுங்க. இதுவுமே என்னத்தை சொல்கிறது. ஓகே, அடுத்து வந்து ஒரு 19 டைமண்ட். 19 டைமண்டை கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணுவோம். கரீனா டே, ஏதாவது கொடுத்து போடுறா டே, இதோட நான் ஓடி போயிடுறேன்டா, ஒரு ஸ்கின் கூட எடுக்கலடா. அப்பாடா டே, என்னடா இது, ஏதோ இது கொடுத்துருக்கானுங்க. சொராமீன் அந்த ஸ்கேர் அப்டேட் பண்ணுறதுக்கான டோக்கனை கொடுத்துருக்கானுங்க. வேறு லெவலில் கரீனா நீங்கள். அடுத்து வந்து சுத்தத்துக்கு 39 டைமண்டா, 39 டைமண்ட். சரி, சுற்றி விடுவோம். நமக்கு என்ன கிடைக்குது, ஏதாவது கிடைக்குமா? அவ்வளோதான், ஃபிஸ்ட்டை தாண்டி வந்துடுச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன தராது, எதே ஏஜுக்கு கன்று கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நமக்கு பர்மனெண்ட்டாகவே வந்து கச்சி போச்சு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்து விட்ருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுறதுக்கு எவ்வளோடா, 69 டைமண்ட் ஆடா. சரி, சுத்துவோம். 69 டைமண்ட் கொடுத்து நம்ம சுத்துவோம், நமக்கு என்ன உழுதுன்னு பார்த்துருவோம். நம்மளுடைய லக் அவ்வளோதான் பொழுது. 69 டைமண்ட் கொண்டு வந்துட்டானுங்க. ஓகே, சுற்றிட்டுருக்கோம். 69 டைமண்ட், 69 டைமண்ட். அடப்பாவீங்களா, என்னடா அது, ஃப்ராக்னெண்ட்டை கொடுத்துட்டீங்க. சரி, ஓகே, ஃப்ராக்னெண்ட்டை கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு 4 ஐட்டம் தான் இருக்குது. 99 டைமண்ட் கேட்குறானுங்க. சரி, நம்ம டைமண்ட் வேறு கறந்துக்கிட்டே வருது. 99 டைமண்ட் கொடுத்து சுற்றுவோம், என்னத்தை வருதுன்னு நம்மளும் பார்த்து விட்ருவோம். 99 டைமண்ட் தானே, பார்க்கலாமே என்ன கொடுக்குறானுங்கன்ட்டு. ஓகே, இதில் ஏதாவது ஒருத்தான ஐட்டம் ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல. டே, ஃபிஸ்ட் ஸ்கின்னை மட்டும் கொடுத்துறா, தயவு செஞ்சு. மற்றபடிலாம் வேறு எதுவும் கேட்க மாட்டேன்டா. ஃபிஸ்ட் ஸ்கின்னு, ஃபிஸ்ட் ஸ்கின்னு, ஃபிஸ்ட் ஸ்கின்னு, அது மட்டும் கிடச்சிருமா? ஓ யோ ஷெட், ஃபிஸ்ட்டை தவிர மற்ற எல்லாத்துலேயும் உழுதுரா. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கானுங்க, பர்மனெண்ட் ஏதாவது ஐட்டம் இல்லை, பர்மனெண்ட்டே கிடையாதுறானுக்குன்றானுங்க. ஒன்று கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. அடுத்த சுத்தத்துக்கு 199 டைமண்ட், வேறு லெவல்ரா கரீனா நீங்கள். நல்லா டைமண்டை பிடுங்குறீங்களா? கேட்டால் இதில் பர்மனெண்ட்டாக கிடைக்குன்னு சொல்லிட்டு கம்மியான டைமண்ட் சொல்லிட்டு டைமண்ட் அழகாக இழுக்கிறானுங்க. ஓகே, 199 டைமண்ட் கைஸ், சுற்றி விடுவோம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். 199 டைமண்டுக்கு ஒரு பேனர், பேனர் வேறு லெவல்ரா கரீனா நீங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே முட்டை கொடுத்தீங்க, இப்போ ஒரு பேனரை கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து 299 டைமண்ட் கைஸ், 299 டைமண்டுக்கு நமக்கு என்ன விழப்போகுது, ஒருத்தான ஃபிஸ்ட் ஸ்கின்னா இல்லை முக்கியமான டைமண்ட் ராயல் வச்சுரா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன விழும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபிஸ்ட்டு இல்லைடா பா, டைமண்ட் ராயல் வவுச்சர் கொடுத்துருக்காங்கடா. 299 டைமண்ட்ரா, டைமண்ட் ராயல் வவுச்சர் வேறு லெவல்ரா கரீனா நீங்கள். அடுத்த சுத்தத்துக்கு 599 டைமண்ட் கேட்குறானுங்க. டேய், என்னடா இருந்த டைமண்ட் அதையும் பிடுங்கி போட்டு இப்போ அதிகமாக கேட்குறீங்க. 600 டைமண்ட் கைஸ். சரி, நம்ம போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு 500 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, ரீசார்ஜ் பண்ணியாச்சு. சரி, இப்போ எடுத்து விட்ருவோம். கரெக்டாக 599 டைமண்ட். இதுக்கு மேலே சுத்தனா எதுவும் கொடுக்க முடியாத ஃபிஸ்ட் ஸ்கின்னை தான் குத்தானோ, வேறு வழியே இல்லை இவனுங்களுக்கு. அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓகே, ஃபிஸ்ட் ஸ்கின்னை வந்து எடுத்தாச்சு. ஜாலி டாட்டா, வெரி குட். ஓகே, எடுத்தாச்சு, எல்லாத்தையும் காமிச்சிடறேன். டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னா 1332 டைமண்ட் ஆச்சு காஸ். யோசிச்சு பார்த்துங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுவீங்க. டோட்டலாக 1332 டைமண்ட் எனக்கு ஆச்சு. உங்களுக்கு லக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 1332 டைமண்ட் ஆகும். ஸோ அவ்வளோ டைமண்டை வச்சுக்கிட்டு சுற்றுங்க, உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்கும், இல்லைனா அந்த டைமண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நிறைய பேர் பாதியிலே சுற்றிட்டு அப்படியே விட்டுருவீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபிஸ்ட் ஸ்கின்னை வந்து எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் எடுக்கல. ஸோ இப்போ தான் எடுத்துருக்கேன், பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இது ஏஜுக்கு வந்து ஒரு ஸ்கின்னு கச்சி தினமும் ஏதோ பர்மனெண்ட் ஸ்கின் அதனால பார்த்தலாமா? பக்கத்தில் இருக்கிறது ரேஞ்ச் டபுள் ரேஞ்சு, இப்போ வேறு லெவலாக நீங்கள் டபுள் ரேஞ்சிரா, இதை வச்சு நான் நடா பண்ணுறது. ஓகே, வெளியே வந்துடுவோம். ஸோ ஃபிஸ்ட் ஸ்கின்னை வந்து எடுத்தாச்சு, அவ்வளோதான் கைஸ். 1332 டைமண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து சுற்றுங்க. அதுக்குள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் டவுட் தான், யோசிச்சு பார்த்துங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அப்கமிங் அப்டேட் ஒரு சிலதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேடட் வீலுக்கு அப்புறம் வேறு என்ன ஃபேடட் வீல் வரப்போகுது அப்படின்னா இது தான் வரப்போகுது. இது வந்து ஒரு 15 டேஸ் தான் இருக்கும், இப்போ காமிச்சது ஒரு 15 டேஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நைட் ட்ரெஸ்ஸு, அந்த எமோட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்கானுங்க. பேக் பேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதான் வந்து நல்ல ஐட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஃபேடட் வீல் ஓகேங்களா, ஒரு சின்ன லீக்ஸில் வந்து நமக்கு கிடச்சிருக்கேன். ஸோ மற்ற சர்வர்லாம் வந்துருக்கேன் நினைக்கிறேன், அட்வான்ஸ் சர்வர்லாம் வந்துருக்கேன் நினைக்கிறேன். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நைட் ட்ரெஸ்ஸு யாரெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து சொல்லி விட்ருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைமண்ட் வந்து ஒரு 1000 மேலே வந்து பிடிங்கி விட்ருவானுன்னு நினைக்கிறேன். இப்போலாம் ஃபேடட் வீல் அப்படின்னால ஒரு 1000 டைமண்டுக்கு இழுத்துட்டு வந்துடுறானுங்க எப்படியும். ஸோ பார்த்துங்க என்னென்ட்டு ஓகேவா. சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் இருக்குது காய்ஸ், இந்த ஒன் பஞ்ச் மேனோட க்ளோவால். இந்த க்ளோவால் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்எஃப் டோக்கனை வச்சு கலெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரில் வந்து கொடுப்பானுங்க நினைக்கிறேன் ஓகேங்களா. ஒரு சின்ன லீக்ஸில் வந்து நமக்கு கிடச்சிருக்கேன். ஸோ மேபி இந்த க்ளோவால் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. 100% நான் சொல்லலை, மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொடுத்தானுங்க அப்படின்னா எஃப்எஃப் டோக்கனை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஸ்டோரில் தான் வந்து கொடுப்பானுங்க. எஃப்எஃப் டோக்கனை வச்சு நம்ம பண்டில்லாம் வாங்குறோம்ல, ஒரு கிரீன் கலர் ஒரு பொம்பளை பண்டல் கூட கொடுத்தானுங்கல்ல, ஸோ அதில் தான் வந்து கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல இந்த க்ளோவால். எல்லாருக்கும் க்ளோவால், எல்லாருக்கும் இலவசம் ஓகேவா. அதான் வந்து கரீனாவோட ஒரு புது கோட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கன்ட்டு பின்னாடி ஏதோ டைமண்டும் பிடுங்க போகிறானே நினைக்கிறேன். ஓகே இதாங்க இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன லீக்ஸ் ஓகேங்களா. நமக்கு வந்து இந்த க்ளோவால் வந்து ஃப்ரீயாக கொடுத்தானுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஃப்எஃப் டோக்கன் வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஃப்எஃப் டோக்கனை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். எஃப்எஃப் டோக்கன் இருந்தால் தான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கான அப்டேட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தினமும் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், சி யூ, டாடா.